நாம் செய்கிற துவாக்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூன்று விதமாக அல்லாஹ் கபுல் செய்கிறார். நாம் நம்முடைய துவாக்களை செய்யும் பொழுது சில நேரத்தில் கபுல் ஆகாமல் போயிடும் இல்லையா, அந்த நேரத்தில் வருத்தப்படக்கூடாது. ஏண்டா அல்லாஹ் நம்முடைய துவா கபுல் செய்யவே இல்லை என்பதை வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய துவாக்களை நிச்சயமாக கபுல் செய்கிறான், ஆனால் அதை மூன்று விதமாக கபுல் செய்கிறான். முதலாவது, நாம் செய்த துவாவை அப்படியே அல்லாஹ் கபுல் செஞ்சிருவான், உடனே அப்படியே அல்லாஹ் கபுல் செஞ்சிருவான். எதை நம்ம கேட்கிறோமோ அது அப்படியே கிடைச்சிருவோம். சில நேரத்தில் நம்ம சொல் நம்மள பலரும் சொல்லுவாங்க இல்லையா, நான் அல்லாட்ட துவா செஞ்சேன் அது உடனடியாக கிடைச்சிருச்சு என்பதாக சொல்லுவாங்க இல்லையா. அதே போன்ற ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் ரெண்டு பேருக்காக துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் இரண்டு நபர்களை ஈமானுடைய பாக்கியத்தை கொடு என்பதாக இரவு நேரத்தில் துவா செய்கிறாங்க. ஒன்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்களை, அல்லது அபு ஜஹலி என்பதாக துவா செஞ்சாங்க. இறுதியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அடுத்த நாள் பகலிலேயே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வந்து இஸ்லாத்தை கபூல் செய்கிறாங்க. நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். எனவே அல்லாஹ் நம்ம எது கேட்கிறோமோ அது ஒன்று அப்படியே கிடைச்சிடும், முதலாவது ரகம். இரண்டாவது வகை என்னவென்று சொன்னால், நாம் கேட்கக்கூடிய துவாவின் பரக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய முசீபத்தை அல்லாஹ் நீக்குவான். சுபஹானல்லாஹ். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வர்றதா இருக்கிறது, முசீபத்து வர்றதா இருக்கிறது, நோய் வர்றதா இருக்கிறது என்பதாக சொன்னால், நாம் வேற ஒரு விஷயத்திற்காக துவா செய்திருப்போம், ஆனால் அந்த துவாவின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் தூரப்படுத்தி விடுவான். சுபஹானல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கு. இது துவா கபுலாகக்கூடிய இரண்டாவது விதம். மூன்றாவதாக, அல்லாஹ் நம்முடைய துவாக்களை எப்படி கபுல் செய்வான் என்பதாக சொன்னால், நாம் ஒவ்வொரு முறை துவா செய்யும் பொழுது அந்த துவாக்கான ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதி வைப்பான். எந்த அளவுக்கு என்பதாக சொன்னால், இந்த துவாவுடைய நன்மையை சேகரித்து சேகரித்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அடியானு கொடுப்பான் நன்மைகளை. அப்போ அடியான் கேட்பான், யாரெல்லாம் இந்த நன்மைகள்லாம் நான் செய்யவே இல்லையே, இந்த நன்மைகள்லாம் எப்படி எனக்கு வந்தது என்பதாக மறுமையில் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் நீ கேட்ட துவாக்கான நன்மைகள் தான் இது, உலகத்தில் அது கபுலாகலப்பா, ஆனால் இங்கே அதனுடைய நன்மைகள் நீ பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அவ்வளோ பெரிய நன்மைகள் என்பதாக அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்வார்களாம், ஒரு கால் அல்லாஹ் என்னுடைய எல்லா துவாக்களையும் உலகத்தில் கபுல் செய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அவ்வளோ நன்மைகள் இங்கே கிடைக்குது என்பதாக சொல்லுவார்கள் என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்முடைய துவாக்களை நிச்சயமாக கபுல் செய்கிறான், ஆனால் அதை மூன்று விதமாக கபுல் செய்கிறான். முதலாவது, நாம் எது கேட்கிறோமோ அதை அப்படியே அல்லாஹ் கபுல் செஞ்சிருவான். இரண்டாவது, நம்முடைய துவாவின் பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு வர இருக்கக்கூடிய மலா முசீபத்துகள் எல்லாம் நீக்கிடுவான். மூன்றாவதாக, இந்த துவா செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் சேகரித்து நாளை மறுமை நாளில் கொடுப்பான் என்ற விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே துவா செய்து துவா கபூலாகலை என்பதாக புலம்பக்கூடாது. அது எப்படியோ ஒரு வகையில் அது கபூலாகி கொண்டு தான் இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து அருள்வானாக. நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பானாக. அதிக அதிகமாக துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. அல்லாஹுடமே கேட்டு பெறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.